நீதி அரசருக்கும் இங்கே வந்திருக்கும் சான்றோர்களுக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் என் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு பேசுவதற்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு ஆழ்வார்கள் தமிழ். ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தின் முக்கியமான கண்ணோட்டம் ஆழ்வார்கள் தமிழருடைய ஆராய்ச்சி. தமிழகத்தில் நாம் ஒவ்வொருமே தமிழர் என்று சொல்லுவதற்கும், நம்முடைய நாட்டில் நாம் தமிழர் என்று சொல்லிக் கொள்வதற்கும், ஏன் உலகம் முழுவதிலும் நாம் தமிழர் என்று சொல்லிக் கொள்வதற்கும் பெருமைப்படுகிறோம். அந்த தமிழுக்கு விழாவெடுத்தது மிகவும் பாராட்டுதற்கு உரியது. தமிழ் வடமொழியை காட்டிலும் உயர்ந்திருக்கிறது என்று வைணவ ஆசிரியர்கள் அனைவருமே தம் உரை நூல்களில் எழுதி வைத்துள்ளார்கள். அதை நாம் கண்கூடாக இன்றும் காணலாம். எந்த கோயிலில் பெருமானுக்கு திருமாலுக்கு புறப்பாடு நடந்தாலும் அவருடைய புறப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் வேதமும் ஆழ்வார்களுடைய பாடல்களும் ஓதப்படும். அதிலே இன்று வரைக்கும் எந்த புறப்பாட்டிலும் பகவான் ஆழ்வார்கள் பாடல்களை தாண்டி முன்னே சென்றது கிடையாது. வேதங்கள் அனைத்தும் பெருமானுக்கு பின்னே வரும். வடமொழி வேதத்தை பின்னே ஓதிக்கொண்டு வர செம்மொழியாம் நம் தமிழ் மொழி ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களான அருளி செயல்கள் பெருமானுக்கும் முன்னே தான் செல்லும். நாம் தமிழ் ஒருத்தன் படித்தால்தான் இலக்கியத்தின் நுட்பங்களை அவன் அறிந்து கொள்ள இயலும். இன்றைய நாடகத்தின் தலைப்பினையே எடுத்துக் கொள்வோமே, தமிழனுடைய இரண்டு தன்மைகள் இரண்டு பண்புகள் அதில் காணப்படுகின்றன. ஒன்று அவனுக்கு இருக்கும் வீரம், வாள் வீரம், அவனுடைய போர்க்குணம். மற்றொன்று பூவை போன்ற மென்மையான அவனுடைய தன்மை. ஒரு பக்கத்தில் வன்மை, மற்றொரு பக்கத்தில் மென்மை. இந்த இரண்டும் சேர்ந்துதானே இன்றைய நாடகத்தின் தலைப்பே. அதைத்தானே அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் பாடும்போது மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்துறந்தும் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர் பொங்க எப்பாடும் பேருந்து தனி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, இதுவரை ஒரு சிங்கம் மலைக்குறையிலிருந்து வெளியே வருமா போல் பகவானும் வெளியே வருகிறான் என்று அவனுடைய வீரத்துக்கு பாடினாள். அந்த பாட்டினுடைய தொடர்ச்சியை கண்டால் நாமே வியந்து போவோம். நீ பூவை பூவண்ணா உன் கோயில் இங்கனே போந்தோடி, முதல் பாதி பாடலாலே அவனுடைய போர்க்குணத்தை வீரத்தை தெரிவித்தாள். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவழித்து பாடும் பேருந்து உதவி மூடிமிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே, நீ பூவை பூவண்ணா ஒரு கோயில் வேலிக்குடி கிருஷ்ணன் பேசிட்டு இருக்க. நம்ம ரெண்டு தன்மைகளும் அந்த பாட்டில் பழிச்சிடுகின்றன வல்லவா. அது தமிழுக்கே உண்டான தனித்தன். நாம் கடலை காண்கிறோம். கடலுக்குள் முத்து உண்டு, பவளம் உண்டு, மாணிக்கங்கள் உண்டு. தமிழ் என்பது ஒரு பெரும் கடல். தமிழ் கடலுக்குள்ளே முத்தாக மாணிக்கமாக பவளமாக ஓரோர் ஆழ்வாரும் தன் தன்னுடைய பாடலை இயற்றி வைத்தார்கள். நாம் கடலை நோக்கும் போது அது ரத்தினத்தாலும் பவளத்தாலும் பெருமை சேர்க்கப்படுகிறது. அதை போல் நம்முடைய தமிழ் மொழிக்கே ஆழ்வார்கள் தங்கள் பாடல்களாலே பெருமை சேர்த்தார்கள். வடமொழியில் திவ்ய பிரபந்தம் என்ன ஆழ்வார் பாடல்களை கூறுகிறோம். அதுக்கு நல்ல தென்மொழி உள்ளதே அருளி செயல்கள், ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள். அதை நாம் ஓரொரு கோணத்தில் காணலாம். கடலை பார்க்கும்போது நீள்கடல், நீலக்கடல், ஆழ்கடல், குறைக்கடல் என்று வெவ்வேறு விதமாக கூறுகிறோம். அதே போல தமிழை பார்த்தோம் என்றால் பல கோணங்களில் நாம் தமிழை பார்க்கலாம். அத்தமிழ் என்று சொல்லுகிறோம், நச்சமிழ் என்று சொல்லுகிறோம், பசுந்தமிழ் என்று சொல்லுகிறோம், தீந்தமிழ் என்று சொல்லுகிறோம், பைந்தமிழ் என்று சொல்லுகிறோம், செந்தமிழ் என்று சொல்லுகிறோம், ஈரத்தமிழ் என்று சொல்லுகிறோம், இருந்தமிழ் என்று சொல்லுகிறோம். நான் பெருமை சேரடைக்காகவோ வார்த்தை ஜாலத்துக்காகவோ இந்த சொற்களை உபயோகப்படுத்தவில்லை. இப்ப நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையுமே ஆழ்வார்களுடைய பாடல்கள் இருக்கும் சொற்கள். இந்த ஒன்றும்
பாடிக்கொண்டே வாழ்வார்கள். தாங்கள் உள்ளத்தில் உவகையோடே பாடியுள்ளார்கள். மடவாட மாமலிகள் இதை தெரிவிக்கும் போது, நத்தமிழால் நூல் செய்து நாட்டை உயர்த்த பெற்றிமையோர் ஆழ்வார்களை கொண்டாடுகிறார். இது நல்ல தமிழ். ஆழ்வார்கள் பாடியது நச்சமிழா. மற்றொரு இடத்தில் அந்தமிழால் அழகிய தமிழாலே செய்தார். நச்சமிழ்னு சொல்லுகிறோம், அந்தமிழ்னு சொல்லுகிறோம். நல்லதுக்கும் அழகுக்கும் யாது வேறுபாடு? உலகத்தில் நல்லதுன்னு பலது இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு பிடித்தமானதுன்னு சிலது இருக்கும். நல்லதா இருக்கிறதெல்லாம் நமக்கு பிடிக்கணுங்கிற தேவையில்லை. நமக்கு பிடிச்சிருக்கிறதெல்லாம் நல்லது பண்ணணுங்கிற தேவையில்லை. பாகற்காய் உடம்புக்கு நல்லது செய்யும். பிடித்திருக்குமா? எனக்கு 15 வயதுல அது பிடிக்காது. ஆனா இப்ப 47 வயதுக்கு பிடிக்கும். ஏன்னா அப்பதான் உடம்பு ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னபடியால் சாப்பிடுகிறேன். அப்ப நன்மை பயப்பதெல்லாம் பிடித்தமாக இருக்க தேவையில்லை. பிடித்தமாக இருப்பதெல்லாம் நல்லது செய்ய தேவையில்லை. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியோ அந்தமிழாக நச்சமிழாக இனிதான மொழியாகவும் இருக்கும், நல்லது செய்யக்கூடிய மொழியாகவும் இருக்கும். இது நன்மொழி, அதே சமயத்தில் இனிய மொழி. தமிழை இனிது இருதுன்னு சொல்லுகிறோமேனா இன்ப தேன் வந்து பாயுது காதிநிலை. தமிழ்னு சொன்னாலே இன்பம் நமக்கு ஏற்படுகிறது. அதே போலத்தான் அழ்வார்களுடைய பாடல்களும். அதில் இருக்கிற தீன் தமிழை பார்த்தால் மிக்க பேரின்பம் அடைகிறோம். நம்முடைய தமிழ் என்பதே பசும் தமிழாக பண்டருமாறம் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விழ எங்களில் ராமானுஜமுனி வேழம். பசுமைன்னு எதை சொல்லுவோம்? முத்தி போகாமல் இருந்தால் பசுமை. இன்றைக்கும் வடமொழிக்கும் தமிழ் மொழிக்கும் அது பெருத்த வேறுபாடு. ஏனெனில் வடமொழி முச்சி போயிட்டு பேசுவதற்கு இனி நிறைய ஆள் கிடையாது. ஆனால் தென்மொழி பட்டத்து பட்டதென்னு பசுமை மாறாமல் எப்போதும் இளமமாறாமல் இருக்கிறது அல்லவா? இளமை என்றாலே துள்ளலோசை. திருமழி ஆழ்வார் எந்த பாடலை பாடினாலும் அதில் இளமை துள்ளலோசை நிரம்பி இருக்கும். ஆனகாத்தோர் ஆனகொன்ன தன்னியாய பிள்ளையாய் ஆனமேத்தி ஆனவுண்டி அன்னுகொன்ன முன்னினால் ஆனகாத்து வையறிக்க மாதரார் திறத்து முன் ஆன என்ன சென்னடத்த மாயம் என்ன மாயமே. எவ்வளவு துள்ளலோசை அந்த பாட்டில் இருப்பார்கள். அதே போல தெரிவிக்கிறார், கொண்ட கொண்ட போத மீது தேனுலாவு துணிவும் உண்ட கொண்ட அரத்த ஒட்டி உள்மகிழ்ந்த நாதனூர் கண்ட உண்டு நாரபேர வாழபாய நீலமே அண்ட ஒன்று கண்டமேயும் அந்த நீர் அரங்கமே. எத்தனை வயசா இருந்தாலும் இடமும் ஒன்று. இந்த பாடல்களை 4 தடவை சொல்லி பார்த்தோம்னா தன்னடையே நமக்கே இளமை புகுந்துவிடும். பாடல்களில் பசும் தமிழையே பாடுகிறோம் என்றால் இளமை இருக்கிறபடியால் தூய்மை இருக்கிறபடியால் ஆழ்வார்களுடைய பாடல்களில் வடமொழியின் சிதைவு சொல்லாட்சி மிக குறைவாக காணப்படும். ஒரு பொதுவான புகார் உண்டு. வைணவத்தில் மணிப்பிரவாளமாக பேசுகிறார்கள். வடமொழியும் தென்மொழியும் கலந்து பேசுகிறார்கள். ஏன் தூய தமிழில் பேசக்கூடாதா? தாராளமாக பேசலாம், மிகவும் விருப்பம்தான். ஆனால் உரையாசிரியர்கள் ஏன் 2 மொழியும் சேர்த்து எழுதினார்கள் என்றால் அவர்கள் காலகட்டத்தை உற்று நோக்க வேண்டும். அப்போது வடமொழி வீறு கொண்டிருந்த காலம். ஆழ்வார்களுடைய அருள் செயல்களை கோவில்களிலே கொண்டு வந்து ஓத வைக்க வேண்டும். அவ்வளவு சுலபத்தில் அதை யாரும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. இன்றும் போராடி கொண்டிருக்கிறோம் என்றால் அப்ப அன்று எவ்வளவு தூரம் போராடி இருப்போம்? அந்த காலத்தில் வைணவ ஆசிரியர்கள் எல்லாம் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை புதிதாக கோவிலில் புகுத்தி அத்தனையும் பாட வைத்து இன்னைக்கு ஓரோரு திருமாலின் தேவாலயத்திலும் தாராளமாக ஆழ்வார்கள் பாடங்கள் தான் பாடப்படுகின்றன. வெகு குறைவான இடத்துலதான் சம்ஸ்கிருத வேதத்துக்கு இடமே. நிறைவான இவைகள் தான் பாடப்படுகின்றன. தமிழ்ல பேசுறதே மதிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஏதோ பேசுகிறோம்னா இப்ப வடமொழியும் கற்று தென்மொழியும் கற்று இதனையும் கற்று சீர்தூக்கி பார்த்து விட்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழன் பெருந்தமிழன் அல்லேன் பெரிதன்னு பாலை தமிழ் ரிசகார பத்தர் மரமும் ஆயிரம் அம்மாழ்வார் பாசுரத்தை தெரிவிக்கிறார். மாலை ஏறி மாறுவதால் மன்னுகுருகூர் சடபோவன் பாலை தமிழர் தமிழ்ங்கிறது பால் போன்று இனிமையாக இருக்குமா? மருந்தாக சில பொருட்கள் இருக்கும், விருந்தாக சில பொருட்கள் இருக்கும். மருந்து விருந்தாகாது, விருந்து மருந்தாகாது. ஆனா பாலுக்கு ஒரு தன்மை உண்டு. பித்தம் தலைக்கேறி இருந்தால் பால் மருந்து, பித்தம் இறங்கிற விற்பாடு அது பாயசம் விருந்து. அதுவே மருந்தும் விருந்துமா இருக்கும். தமிழ் அப்படித்தான். நமக்கு தமிழின் பெருமை தெரியாமல் பித்த வேறு இருந்தால் நம் பித்தத்தை தணிக்கும் மருந்து தமிழ். பித்தம் தெளிந்து விட்டதென்னால் கழிக்கக்கூடிய ஊகை பெறக்கூடிய அமுதமாக தமிழ் இருக்கும். அந்த தமிழ் எப்போதும் வாழ்ந்திருந்து நம் தமிழகத்தை இன்னும் தமிழ் நன்கு வளர்ந்து வளர்ந்து மேன்மேலும் பல பல மாநாடுகளை இதே போல நடத்த இன்னும் பல்லாண்டுகள் இருந்து அனைவரும் நடத்தவும் இங்கே வருகிறது. அடியேனுக்கு இதிலே ஒரு பங்கு கொடுத்து பேசுவதற்காக வாய்ப்பளித்திருக்கிற ஆழ்வார்கள் ஆய்வு
சுமையிலும் இங்கிருக்கும் அனைவரும் எது பேசினாலும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். இது அடியனுக்கு சற்று வேறுபட்ட மேடை. இருந்தாலும் ஏதோ அடியனுக்கு என்ன சொல்லணும்னு தோணித்தோ தமிழ் மொழியை பற்றி ஆழ்வார்கள் பாடியதை தெரிவித்தேன். செங்கன் திருமுகத்து செல்வர் திருமாலால் என்றும் திருவருள் பெற்று முருவார்கள். சங்கமுக தமிழ் மாலை சங்கத்தமிழ்மான முப்பதும் தப்பானேன்னு ஆண்டாள் கோஷம். தங்கம் தங்கம்னா வடமொழியில் கூட்டம்னு அர்த்தம். சங்கத்தமிழ் மாலைன்னா தமிழை அனுபவிக்கணும்னா கூட்டம் கூட்டமாகத்தான் இருக்க வேண்டுமா? தனியா இருந்தால் தமிழ் சுவைக்காது போல இருக்கிறது. சங்கமுக தமிழ் மாலையா சங்கத்தமிழ் மாலை முப்பதின் அருள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று வேண்டி அமைக்கிறேன். தலைமை உரை மாண்புமிகு நீதியரசர் ஜே ராமசுப்ரமணியம் அன்னை தமிழை படிப்பதனாலே ஒருவனுக்கு நினைவாற்றல் மிஞ்சுகிறது என்று நான் எப்பொழுதும் கருதுபவன். இன்றைக்கு